யூஇ ஸ்டடி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு அதிகமாக வந்து கொரோனா பரவிட்டு இருக்க நியூஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ட்விட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதிவை வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா முதல்வருக்குனா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா முதல்வரிடம் வந்து கோரிக்கை வைக்கிற மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ முடிச்சு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாணவி பாத்தீங்கன்னா முதல்வரிடம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க வந்து ஸ்கூலுக்கு போறோம், நீங்க வந்து வெளியே நியூஸ்ல வந்து சோசியல் டிஸ்டன்ஸ்னா நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணல, மாஸ்க் போடல, அண்ட் ஃபுட் ஷேரிங்னா பண்றோம், நாங்க பக்கத்துல தான் ஒட்டி இருக்கோம். சோ நம்ம நியூஸ் சொல்றது சொல்றோம், பட் ஆனா வந்து ரியாலிட்டி இப்படிதான் இருக்கு. 9, 10, 11 வகுப்புக்கு பாத்தீங்கன்னா விடுமுறை அளிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வீடியோ வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க. வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக அவர்களுக்கு நாங்க மாணவர் எல்லாருமே சேர்ந்துக்கிற ஒரு கோரிக்கை இதுதான். கொரோனா இவ்வளோ தீவிரமா பரவிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில எங்களுக்கு எதுக்கு ஸ்கூலு? நாங்க ஸ்கூலுக்கு போய் அங்க எங்கேயுமே சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. வெளியே சொல்லும் போது சொல்றாங்க சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கு, எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது, எல்லாமே சொல்றாங்க. சானிடைசர் கொடுக்காங்க, அது கொடுக்காங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல என்ன சோசியல் டிஸ்டன்ஸ் நாங்க இது பண்றதும் இல்லை, என்ன ஃபுட்டு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதேமாரி நாங்கள் அங்கேருந்து எங்கள் யார் சப்போஸ் யாருக்காட்டு இது இருக்குன்னா நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் தானே திருப்பி போய் விடுறோம். எங்கள் வீட்டில் எத்தனை பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க? எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே எங்களோட எல்டர்ஸ் தான். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சிவியராக இருக்கும். நாங்கள் வந்து நாங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒத்துழைப்புடன் வந்து இந்த பள்ளிகளை வந்து மூட வைக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. தயவுசெய்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்க ட்விட்டர்ல போடும்போது இந்த லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் பள்ளி கல்வித்துறை வரையும் வாச்சு நியூஸ் போகட்டும். இந்த மாணவி பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செய்ய வேண்டியது ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம தான் பேச மாட்டேங்கிறோம். ஸோ மற்றவங்க பேசுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ தயவுசெய்து வந்து வீடியோவை ஷேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்ல செய்தி கண்டிப்பாக வரும், நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி நண்பா.